Dear students, good afternoon. In my last class, we have seen exercise 1.1 14 question mark part. So next, we have another topic here. We have rank of matrix. So we have seen row equivalent form. But rank of matrix is very simple. But the basic thing is row equivalent form. So we will explain the rank of matrix. So rank of matrix, definition 1.6. The rank of a matrix capital A is defined as the order of highest order. நான் வானிஷிங் மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஈக்குவல் டு 1-1-3, 2-1-6, 7-3-2, இந்த மாதிரி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இதில் இந்த த்ரீ ரோஸும் பாருங்க நான் ஜீரோ ரோஸ் தான். இந்த நான் ஜீரோ ரோஸை நீங்கள் ரோ ஈக்குவலன் ஃபார்மில் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது, ரோ ஈக்குவலன் ஃபார்ம் அப்படிங்கிறது எந்த ரோவாவது ஜீரோவா இருக்கா, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ரோ ஃபுல்லா ஜீரோ ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற ரெண்டு ரோவை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுதான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அந்த வானிஷிங் ஆச்சு இல்ல, வானிஷிங் அப்படிங்கிறது டோட்டலா ஜீரோ ஆகுது. அதனால அந்த ஹையஸ்ட் ஆர்டர் நான் வானிஷிங் அப்படின்னா வானிஷ் ஆகாம இருக்கிறது, தட் மீன்ஸ் ஜீரோ ஆகாம இருக்கக்கூடிய ரோஸ் இருக்குல்ல, அதுல ஹையஸ்ட் ஆர்டர்னா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ அந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணி பார்க்கணும்னா, டிட்டர்மினன்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் த்ரீ பை த்ரீக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், 2x2க்கும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நம்ம மைனர் அப்படி இம்பார்ட்டன் ஆர்டர் மைனரை பற்றி படிச்சிட்டோம். மைனர்ங்கிறது 2x2 ஒர்க் அவுட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் மைனர் மேட்ரிக்ஸ். இட் இஸ் டினோட் பை தி சிம்பல் ஆஃப் ரோ ஆஃப் ஏ. ரோ ஆஃப் ஏ அப்படிங்கிறது தான் ரேங்க் மேட்ரிக்ஸை டினோட் பண்ணக்கூடியது. தி ரேங்க் ஆஃப் எ ஜீரோ மேட்ரிக்ஸ் இஸ் டிஃபைன் டு பீ ஜீரோ. ரேங்க் ஆஃப் எ ஜீரோ மேட்ரிக்ஸ், ஜீரோ மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் இல்லை, இட் இஸ் ஜீரோ. So rank of matrix எப்படி ஒர்க் அவுட் பண்றது, அதுல சம் மோட் கொடுத்துக்கலாம் பாருங்க. If a matrix contains at least one non-zero element, then the row of A is greater than or equal to 1. So question, starting question லயே நீங்க ஸ்டார்டிங் க்வெஸ்சன் இருக்குல்ல, given matrix இருக்கு பாத்தீங்களா, அதை செக் பண்ணுங்க. அது ஏதாவது at least one non-zero element, if matrix contains at least one non-zero element means, then row of A எப்படி இருக்கும்னா compulsory greater than or equal to 1 தான் இருக்கும். ஓகேவா. இப்ப மூணு ரோவுமே ஜீரோவா இருந்தாதான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர்டர் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து ஜீரோ கிடைக்கும். செகண்ட் ஒன் பாருங்க, இந்த ரேங்க் ஆஃப் த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, யூனிட் மேட்ரிக்ஸ் டு IN. அந்த யூனிட் மேட்ரிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ I is equal to 1-0-0-1 அப்படின்னு வச்சுக்கோங்க, யூனிட் மேட்ரிக்ஸ். இதோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒர்க் பண்ணவே முடியாது, ரோ ஈக்குவல் ஃபார்மில் ஒர்க் பண்ண முடியாது. அப்போ இதோட ரேங்க் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. அதனால தான் IN is N ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க எவ்வளவு ரோ ஈக்குவல் ஃபார்ம் ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் தி ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஸ்மால் ஆர், தென் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் மைனர் ஆஃப் ஏ ஆஃப் ஆர்டர் ஆர் விச் டஸ் நாட் ஒன் இஸ் அண்ட் எவ்ரி மைனர் ஆஃப் ஏ ஆஃப் ஆர்டர் ஆர் பிளஸ் ஒன். அதாவது நம்ம ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஹோல் ஏ வந்து இப்போ 3x3 இருக்கு, நீங்க அதுக்கு வந்து ரிட்டர்ன் ஃபைண்ட் பண்றீங்க. சப்போஸ் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் 2x2 வச்சு பண்ணணும். அது எப்படி இருக்கும்னா, ஒரு ஆர் பிளஸ் ஒன்னா இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ பிளஸ் ஒன்னா இருக்கும், தட் இஸ் ஒன்னா இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் செக் பண்ணணும் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டரையும் செக் பண்ணணும். அதாவது 3x3 செக் பண்ணணும், 2x2 செக் பண்ணணும், ரைட்டா. ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்க, இது கேபிட்டல் ஏ இஸ் ஆன் எம் பை என் மேட்ரிக்ஸ், தென் ரோ ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் எம் கமா என். அதாவது மினிமம் எம் கமா என்னா, இப்போ எம்ங்கிறது இப்போ ரோ, என்ங்கிறது காலம். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 3x3 மேட்ரிக்ஸ்னா 3x3 அப்படின்னா rank of matrix minimum 3 ஆக இருக்கலாம் அல்லது 2 ஆர் 1 ஆக இருக்கலாம். சோ ஃபோர் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ ஆஃப் ஆர் அண்ட் என் ஹஸ் இன்வர்ஸ் டிபெண்டன்ட் மல்லி ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என். அதாவது இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் நீங்க இது ஆர் ஃபைண்ட் பண்ணினாலும், அதாவது ரேங்க் ஃபைண்ட் பண்ணினாலும், அதுவும் ரோ ஆஃப் ஏ 1 ஆர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ரோ ஆஃப் ஏ இட் இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் அப்படிதான் கிடைக்கும் உங்களுக்கு, ரைட்டா. அதாவது ரோ ஆஃப் ஏ என்ன ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கிடைச்சதோ அதேதான் ரோ ஆஃப் ஏ இன்வர்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், நம்ம ஒரு ரெண்டு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 1.15, ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸஸ். இங்கே ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரேங்க் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ ரேங்க் அப்படிங்கிறது ஈக்குவலன் ரோ ஈக்குவலன் ஃபார்மில் போகணும். ஸோ இதோட சொல்யூஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிவன் ஏ இஸ் ஈக்குவல் டு, லெட் அஸ் கன்சிடர் த கிவன் மேட்ரிக்ஸஸ் அஸ் ஏ. ஸோ ஏ ஈக்குவல் டு 3-2-5, 1-1-2, 3-3-6. ஸோ இதுதான் ஏ மேட்ரிக்ஸ். ஸோ இதோட ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 3x3 இருக்கு, ரைட்டா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபோர்த் நோட் இருக்குல்ல, இம்பார்ட்டன்ட் நோட்டில் ஃபோர்த் நோட் பார்த்தீங்களா, ஃபோர்த் நோட் என்ன இருக்குன்னா ரோ ஆஃப் ஏ
அப்போ இத வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்றீங்க சோ டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுவோம் டிட்டர்மினன்ட் ஆஃப் a இட் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 2 5 தென் 1 1 2 தென் 3 3 6 இது டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுவோம் சோ டிட்டர்மினன்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா 3 into 6 minus 6 minus 2 into again 6 minus 6 then plus 5 into 3 minus 3 இல்லையா சோ எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணனும்னு தெரியும் டிட்டர்மினன்ட் ஆஃப் a அதாவது ரோ அண்ட் காலம் எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கறத ஃபைண்ட் பண்ணுவோம் சோ 3 into 0 minus 2 into 0 plus 5 into 0 then 3 into 0 it is 0 then minus 2 into 0 is also 0 then 0 it is equal to 0 அப்போ பாத்தீங்களா ரோ ஆஃப் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் a என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும் அப்போ நம்மளோட ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இதுலயே ரைட் பண்ண முடியாது அந்த கண்டிஷன் எழுதுறேன் என்ன சோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் தட் இஸ் என்ன கொடுத்துட்டோம்னா ரோ ஆஃப் a இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் 3 3 அது செட் பிராக்கெட்லாம் எழுதணும் சோ செட் பிராக்கெட் போட்டுக்கோங்க மினிமம் 3 3 அதாவது 3 3 ஆ இருக்கலாம் அப்போ இங்க என்னன்னா மினிமம் 3 3னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பேரோனா ஏன்னா ஒரு இடத்துல வந்து 0 ஆயிச்சு டிட்டர்மினன்ட் a ஃபுல்லா 0 ஆயிச்சு இனி நான் x என்ன பண்றேன்னா அடுத்து எது ஃபைண்ட் பண்றேன் 2 2 ஃபைண்ட் பண்றேன் 2 2 பாருங்க இந்த a மேட்ரிக்ஸ்ல மைனர் மைனர் மேட்ரிக்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் 3 ஏ செப்பரேட்டா எடுத்துட்டீங்க அதுக்கு மைனர் ஃபைண்ட் பண்ணுவோம் இல்லையா அப்ப இங்க பாருங்க 3 ஏ செப்பரேட்டா எடுத்தா அது போக வேற ஏதாவது எடுக்கறேன் 3 2 1 1 எடுக்கறேன் செகண்ட் ரோல அப்ப 3 2 1 1 இங்க பாருங்க இப்போ லெட் அஸ் கன்சிடர் கேபிடல் a 2 2 எடுக்கறேன் 3 2 1 1 இத சப்ளை பண்ணுங்க 3 2 இட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்ப இது எப்படி இருக்குன்னா not equal to 0 வருது தட்ஃபோர் ரோ ஆஃப் a இட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து நான் இது நான் 0 வா இருக்கிறதுனால மினிமம் 3 ஒரு ரோ ஃபுல்ல 0 ஆயிச்சு அப்ப மினிமம் 3 னா லெஸ் தென் 3 பேர் வருது 3 னா எவ்வளவு ரோ ஆஃப் a வந்து 2 தட்ஃபோர் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏனா ஒரு ரோ ஃபுல்ல 0 னு சொல்லிக்கோ சோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரோ ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு 2 இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதல ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் எக்ஸாம்பிள் நம்பர் 1.15 ல ஃபர்ஸ்ட் இன்னொரு क्वेश्चन இருக்கு பாருங்க செகண்ட் क्वेश्चन அது அதோட கன்னி வொர்க் அவுட் பண்றேன் சோ சொல்யூஷன் அதோட சொல்யூஷன் given a equal to சோ மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணுங்க சோ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4 3 1 minus 1 4 3 1 minus 2 then next one பாத்தீங்கன்னா minus 3 minus 1 minus 2 4 minus 3 minus 1 minus 2 4 the next last row 6 7 minus 1 2 6 7 minus 1 2 so இதுக்கு rank find பண்ணனும் so இதோட order அப்படி பாத்தீங்கன்னா 3 by 4 இதோட order 3 by 4 so இப்போ determinant a find பண்ணுவோம் so determinant a அப்படிங்கறது determinant of 4 3 1 minus 2 then minus 3 minus 1 minus 2 4 then 6 7 minus 1 2 இது டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்றோம் அப்ப எப்படி வரும்னா இதுல வந்து நீங்க சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 3 by 3 ஆ வொர்க் அவுட் பண்ணலாமா சோ 3 by 3 ஆ வொர்க் அவுட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க சோ நம்மளுடைய கண்டிஷன்ஸ் வந்து இதுல பாத்தீங்களா 3 by 3 ஆ வொர்க் அவுட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க இப்ப 3 by 3 மேட்ரிக்ஸா செப்பரேட்டடா எடுத்து வொர்க் அவுட் பண்ணுங்க அப்ப செப்பரேட்டா எடுத்து எப்படி வொர்க் அவுட் பண்றது அப்படினா நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 எடுக்கறேன் 4 3 1 minus 3 minus 1 minus 2 6 7 minus 1 இதை ஒர்க் அவுட் பண்றேன் இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன கிடைக்கும் பாக்கறேன் அப்ப இட் இஸ் ஈக்குவல் டு 4 into 1 plus 14 then minus 3 into so plus 3 plus 12 then plus 1 into minus 21 plus 6 சோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 4 into 15 minus 3 into 15 plus 1 into minus 15 so the answer என்ன கிடைக்கும் பாருங்க 4 into 15 கிறது 60 then minus 45 then minus 15 so it is equal to 60 minus 60 is equal to 0 அப்ப determinant of a 0 1 0 ஆச்சுல உங்களுக்கு இன்னொரு விதமா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அகைன் டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்னொரு விதமா செக் பண்ணி பார்க்கறேன் எதை எடுத்துக்கறேன்னா 3 அதாவது இப்படி எடுத்துக்கோங்க செகண்ட் ஆப்ஷன் எதை எடுக்கலாம்னா 4 3 minus 2 அதை எடுக்கலாம் minus 3 minus 1 4 then 6 7 2
இதை ஒர்க் அவுட் பண்ணுறேன். அப்போ 4 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 28 தென் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 24 தென் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ங்கிறது மைனஸ் தானே, அப்போ மைனஸ் 2 ஆ மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 21 ப்ளஸ் 6 ஆ மைனஸ் 21 ப்ளஸ் 6 இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். 4 இன்ட்டு அது என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் 30 4 இன்ட்டு மைனஸ் 30 தென் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 30 தென் ப்ளஸ் ப்ளஸ் இல்லை மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 15 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 15 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 15 இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. 4 இன்ட்டு மைனஸ் 30ங்கிறது -120 ப்ளஸ் ஒரு 90 ப்ளஸ் ஒரு 30 அப்போ -120 ப்ளஸ் எவ்வளோ இருந்தால் 120 இருக்கு, அப்போ இதுவும் 0 ஆயிடும் இல்லையா. அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 கிடைக்கும். அப்படின்னா கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரோ ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் 3,4 அந்த ஆர்டர் என்னவோ அது அடணும். அப்போ 3 ஆர்டர்னா 4 ஆர்டர்லாம் லெஸ் தென் ரைட்டா. ஸோ அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அகெயின். அதாவது என்னன்னா நீ 2/2 செக் பண்ணுங்க. 2/2னா ஏதாவது ஒரு 2 செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4 3 -3 -1 எடுத்துக்கிறேன். 4 3 -3 1 இப்போ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்க 4 + 6 வருது 10 அப்போ இந்த நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ 1 செக் பண்ணிருக்கோம். இன்னொன்று செக் பண்ணலாமா நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய இது செக் பண்ணிட்டே பார்க்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இதில் வந்து 4 3 -3 1 -3 -1 இருக்கான்னு பாருங்க. 4 3 -3 -1 அப்போ இது வந்து -1 அப்போ இங்கே எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 4 -4 தென் ப்ளஸ் 6 சாரி ப்ளஸ் 6 இல்லை 9 ப்ளஸ் 9 அப்போ எவ்வளோ கிடைக்குன்னா 5. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 தட் ஃபோர் மினிமம் ஆஃப் 3 4 அப்படின்னா மினிமம் 3 4னா 3 4 லெஸ் தென் என்ன கிடைக்குன்னா 3 இருக்கலாம் 4 இருக்கலாம் ஆனால் லெஸ் தென் சொல்லிட்டாச்சு. அப்போ வந்து என்ன வரும்னா ரோ ஆஃப் ஏ வந்து 2 தான் இருக்கும். அப்போ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 தட் ஃபோர் rank of matrix row of a it is equal to 2. So இதுதான் இந்த ரெண்டு क्वेश्चनோட ஆன்சர்.